வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையின் தீவிரம் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. ஆனால் பொதுமக்கள் சிலர் தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் அலட்சியம் காட்டுகின்றார்கள். இதனால் திரைப்பிரபலங்கள் பலரும் கொரோனா தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் தடுப்பூசி தொடர்பாக நடிகர் சத்யராஜ் வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் சமீப காலமாக சில வேதனையான விஷயங்களை கேள்விப்படுகிறேன் என்று ஆரம்பித்து COVID-19 தடுப்பூசி எல்லோரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் சமூகத்தின் மீது அக்கறையோடு சத்யராஜ் அந்த வீடியோவினை வெளியிட்டுள்ளார். வணக்கங்க. சமீப காலமா சில வேதனையான விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். யாருமே சரியாக தடுப்பூசி போட்டுக்கிறது இல்லை. இதில் என்னென்னா, இப்போ இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நமக்கு நாமளே டாக்டர் ஆகிக்கிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாருமே டாக்டர் தான். அது எப்படிங்க? அது டாக்டருக்கு படித்தவங்க தான் டாக்டராக இருக்க முடியும். அதனால் வந்து தடுப்பூசி பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குழப்பம் வருதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை அணுகுங்க. அவங்க உங்களை கரெக்டாக வந்து கைட் பண்ணுவாங்க. எனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, சக்கரை நோய் இருக்குதுன்னா டாக்டருக்கு சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து, நம்ம ஊரில் வந்து இந்த காலரை தூக்கி விட்டுக்கிற விஷயம் இருக்குது. நம்ம பாடியெல்லாம் ஸ்டீல் பாடிங்க, ஒன்றும் வராது. இது சத்தியத்தை கட்டுப்பட்டு உடம்பு, இப்படியெல்லாம் வேண்டாம். இருந்துட்டு போட்டு நீங்கள் ஸ்டீல் பாடியாகவே இருங்க, சத்தியத்தை கட்டுப்பட்டு உடம்பாகவே இருங்க. இருந்தாலும் கூட நம்மளை விட டாக்டர்களுக்கு வைத்தியத்துறையில் நிச்சயமாக விவரம் தெரியும் இல்லையா? அதுக்காகத்தான் அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. தயவு செய்து டாக்டர் அணுகுங்க. நான் சொல்கிறதையும் கூட கேட்க வேண்டாம், நான் டாக்டராக என்ன. அதனால் நான் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்ட செய்தி வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. முகக்கவசம் அணிகிறது, தனி மனித இடைவெளி, கிருமி நாசினியினால் கையை சுத்தப்படுத்துறது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் செய்கிறாங்க. ஆனால் தடுப்பூசி விஷயத்தில் பெரிய குழப்பம் இருக்குது. தயவு செய்து டாக்டரில் அணுகி தெளிவுபடுத்திட்டு தடுப்பூசியை போட்டுக்குங்க. டாக்டர்கள் அறிவுரைப்படி, சத்யராஜுடைய அறிவுரைப்படி அல்ல. நன்றி, வணக்கம்.